உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, மீண்டும் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நலமுடன் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நம்மை நலமுடன் நடத்துகிற ஒரு ஆண்டவர் நமக்கு முன்னால் போகிறார். அதுதான் குட் நியூஸ். நம்ம திறமையில், நம்ம ஞானத்தில், நம்ம அறிவில் நம்ம முன்னேறலை. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார் என்ற வசனத்தின்படி கர்த்தர் முன்னால் போகிறார். அவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை அல்லது நம்முடைய தியானத்துக்கு, மதுராந்தகம் மன்னாவிலே நாம் தியானிக்கிற ஒரு வசனம், ஆதியாகம் 2 அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொண்டு வந்தார், உருவாக்கி கொண்டு வந்தார். எதை கொண்டு வந்தார்? ஆயிரக்கணக்கான பறவைகள், ஆயிரக்கணக்கான மிருகங்கள், சகல வித மிருகங்களையும், ஆகாயத்தின் சகல வித பறவைகளையும், மிருகங்கள் பறவைகள் இன்றைக்கு கோடிக்கணக்கில் இருக்கின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்தில் லட்சக்கணக்கில் கூட பார்க்க முடியாது, சில நூறுகளைத்தான் பார்க்க முடியும். எங்கள் மதுராந்தகத்தில் பக்கத்தில் வேடந்தாங்கல் இந்த ஒரு இடம் இருக்கிறது. அந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், பேர்ட்ஸ் சாங்சுவரி. ஆயிரக்கணக்கான பறவைகளை பார்க்கலாம், லட்சக்கணக்கில் பார்க்க முடியாது. ஆனால் அதுவே பெரிய ஒரு விஷயம். இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் பேர்ட்ஸ் சாங்சுவரி. பல முறை போயிருக்கிறேன், பல முறை நண்பர்களை அழைத்து கொண்டு போயிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கிறது. அங்கே ஒரு 15-20 பறவைகள் பெயர் தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஏராளமான பறவைகள் வருகின்றன. மிருகக்காட்சி சாலைக்கு போகும்போது அங்கே பலவிதமான மிருகங்களை பார்க்கிறோம். நூற்றுக்கணக்கில் தான் பார்க்க முடியும், எங்கேயுமே ஆயிரக்கணக்கில் பார்க்க முடியாது. மான்களை பார்த்தால் ஒரே விதமான மான்கள், சில நூறுகளை பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் ஆதாம் இவைகளுக்கு என்ன பெயர் வைப்பான் என்று பார்க்க அவைகளை உருவாக்கி ஆண்டவரே கொண்டு வந்தார். கற்பனை பண்ணி பாருங்கள், ஆதாமுக்கு கண்ணும் முன்னால் ஒரு ஜூல் இருக்கிற மாதிரி ஏகப்பட்ட மிருகங்கள் வந்து படுத்து கிடக்கின்றன, பறவைகள் இங்கே இருக்கின்றன, மரங்கள் இருக்கின்றன. அந்த இடத்த கற்பனை பண்ணி பாருங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வந்தாராம். இட்ஸ் அ மிரக்கிள், இட்ஸ் அ மிரக்கிள். ஆதாம் தேடி போய் அந்த பெரிய ஏதேன் தோட்டம், அது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 2 ஏக்கர் அல்ல, அல்லது ஒரு 20 ஏக்கர் அல்ல, அது 2000 ஏக்கருக்கு மேலே. அதில் இன்றைக்கு பல நாடுகள் அந்த இடத்தில் இருக்கின்றன சொல்கிற அளவுக்கு பெரிய ஒரு தோட்டம். 4 பெரிய ஆறுகள் உள்ளேருந்து வெளியே பாயுதுன்னா எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் ஏதேன் தோட்டம். தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற எல்லாமே பெரியவைகள் தான். நீங்கள் எது தந்தாலும் போதும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கிறத விட பெரியதை தருவார். நாம் எதிர்பார்க்கிறத விட சிறந்ததை செய்வார். கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏவாளை உருவாக்கி கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொண்டு வந்தார், அல்லது வரப்பண்ணினார். கொண்டு வந்தார், வரப்பண்ணினார். மிருகங்கள் பறவைகளை கொண்டு வந்தார், ஏவாளை கொண்டு வந்தார், ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொண்டு வந்தார், அல்லது வரப்பண்ணினார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? நம்முடைய தேவைகளை ஆண்டவர் நம்மிடமே கொண்டு வரும், நமக்காக உருவாக்கி கொண்டு வருவார். வாட் எவர் மே பி யுவர் நீட் டுடே, பட் ஐ ப்ராமிஸ் யூ தட் அவர் காட் இஸ் ஜஹோவா ஜாயரா, யஹோவா ஈரே. தேவைகளை அறிந்தவர் மட்டுமல்ல, தேவைகளை சந்திக்கிறவர். உங்களுக்கு தேவையானதை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். பஞ்ச காலத்தில் எலியாவுக்கு சாப்பாடு, அருமையான சாப்பாடு, அப்பமும் இறைச்சியும். எந்த ஹோட்டல், எந்த இடம், எங்கேருந்து காகங்கள் கொண்டு வந்தன தெரியல, ஆனால் கர்த்தர் உருவாக்கி கொண்டு வந்தார். காட் கேவ் த பெஸ்ட் இன் த சீசன் ஆஃப் ஃபேமின். ஒரு பஞ்ச காலத்தில் காட் கேவ் த பெஸ்ட். சூழ்நிலை எப்படி இருக்குதோ பயப்படாதீங்க, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. கர்த்தர் கொண்டு வருவார், பெஸ்ட்டை கொண்டு வருவார். ஒருவர் சொன்னார், காட் கிவ்ஸ் த பெஸ்ட் டு தோஸ் ஹூ லீவ் தேர் சாய்ஸ் டு ஹிம். நீங்கள் எது கொடுத்தாலும் போதுங்கிற சாய்ஸ் அவர் கையில் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறத விட பெஸ்ட்டை தருவார். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு தருகிற நாளாய் மாறட்டும். அண்ட் இட்ஸ் கம்மிங், இட்ஸ் ஆன் யுவர் வே, அது உங்கள் வழியில் வந்துகிட்டு இருக்கு. ட்ரஸ்டிங் கிறிஸ்டியன் லைஃபே லைஃப் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம். கேள்வி கேட்கக்கூடாது, விசுவாசிக்கணும். அப்படியே நம்பணும், குருட்டுத்தனமாக கண்மூடித்தனமாக வசனத்தை நம்பணும். நீங்கள் எத்தனையோ காரியம் நம்புகிறீங்க, ஏமாந்து போகிறீங்க. பாருங்கள், இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ பணம் வரும், நம்பி மக்கள் ஏமாந்து போகிறாங்க. எத்தனையோ பேர் ஏமாற்றப்படுகிறார்கள், ஆனால் வசனத்தை நம்பி எவரும் ஏமாற்றப்படுவதில்லை. வசனம் சொல்லுது, அவன் பேதையானாலும் திசை கட்டு போவதில்லை. வென் யூ ட்ரஸ்ட் இன் த லார்ட், தட்ஸ் இட், அது போதும். அதுக்கு மேலே அவரை பார்த்துக்குவார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. ஆதாமிடம் ஆயிரக்கணக்கான பறவைகள் மிருகங்களை கொண்டு வந்து அந்த இடத்த என்னால் கற்பனை பண்ண முடியலை. எல்லாத்துக்கும் ஆதாம் பேர் வைக்கிறார். என்ன பேர் வைப்பார்னு கர்த்தர் கொண்டு வரார், கொண்டு வரார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பறவைகளை பாருங்கள், பெரிய கழுகு, இல்லை பெரிய கழுகுல சின்ன ஒரு குருவி வரைக்கும்
எல்லாம் வந்து நிற்கின்றன. எல்லாம் ஆதாம் பெயர் வைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொண்டு வந்தார் அவைகளை. ஒன்று கொண்டு சண்டை போடல, அருமையாய் கொண்டு வந்து வைத்திருக்கிற ஆதாமுடைய கண்களுக்கு முன்னால். ஆதாமுடைய கண்கள் கண்டதே ஆச்சரியமானவைகள். இன்றைக்கு உங்கள் கண்கள் ஆச்சரியமானவைகளை காணும். நீங்கள் எதிர்பார்க்கிறவைகள் உங்களை தேடி வருகிறது. ஆண்டவரே கொண்டு வருகிறார். நம்புங்கள், விசுவாசிங்கள். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பது மட்டுமல்ல, எனக்கு அவைகளை கொண்டு வருகிறார். நீங்கள் தேடிக்கொண்டிருந்தீர்கள் இவ்வளவு நாட்கள், இப்பொழுது ஆண்டவர் அவைகளை உங்கள் கண்கள் காண வைப்பார். பிள்ளைகளுக்குரிய திருமண காரியமாயிருக்கலாம், ஒரு நிலம் வாங்குகிற விஷயமாயிருக்கலாம், ஒரு இடம் வாங்குகிற விஷயமாயிருக்கலாம், ஒரு கட்டிடம் கட்டுகிற விஷயமாயிருக்கலாம், ஒரு வண்டி வாங்குகிற விஷயமாக இருக்கலாம். உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை செய்வதற்குரிய நபர்கள் அல்லது சூழ்நிலைகள், அதற்கான உதவிகள், அதற்கான பண தேவை எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வருவார். உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை கர்த்தர் கொண்டு வருவார். பயப்படாதீங்க. ஆதாமுக்கு அனைத்தையும் கொண்டு வந்தவர் உங்களுக்கும் கொண்டு வருகிறார். நம்புறீங்களா? அற்புதமான பிதாவே, இந்த வார்த்தைகளின்படியே உடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மை, எதிர்பார்க்கிற சுகம், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம், எதிர்பார்க்கிற மேன்மைகள், எதிர்பார்க்கிற ப்ரமோஷன், எதிர்பார்க்கிற குடும்ப ஆண்டவரே ஆசீர்வாதங்கள், புத்திர பாக்கியங்கள், நல்ல செய்திகள், ஆசீர்வாதமான காரியங்கள் உடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிறவர்கள் உடைய பிள்ளைகளை தேடி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நம்புகிறேன், நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்ததை நம்பி பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். மதுராந்தகம் மன்னாவின் மூலமாய் நீரங்கள் கொடுக்கிற அந்த மகத்தான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். காட் பிளஸ் யூ. யூ வில் சீ வாட் யூ ஹவ் எக்ஸ்பெக்டட் டுடே. ஆமீன்.